அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ராகி மாவோட உளுத்தம்பருப்பு சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம்பருப்பை வந்து ஊற போட்டுக்கணும். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இங்கே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து இதில் தண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 1 hour ஆயிருக்கு. பாருங்கள், நம்மளோட உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உளுத்தம்பருப்பு ஊறினதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா நம்ம உளுத்த மாவை நல்லா வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம உளுந்தை வந்து அரைச்செடுத்தாச்சு. எந்த அளவுக்கு மாவு நல்ல நைஸாக எவ்வளோ ஃப்ளஃபியாக நம்ம வந்து அரைச்செடுத்துருக்கோம் பாருங்கள், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இப்போ இங்கே நம்ம உளுந்த மாவு அரைச்சது ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த சைஸ் கப்பில் வந்து 1 cup வந்து உளுத்தம்பருப்பு அளந்து ஊற வச்சு பண்ணோம். இப்போ அதே சைஸ் கப்பிலே வந்து 4 cup வந்து நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1:4 தான் ரேஷியோ. 1 cup உளுத்தம்பருப்புக்கு 4 cup வந்து ராகி மாவு. இதே கப்பில் 4 cup நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நான் ரெடியாக கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பாருங்கள் 4 cup வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். 4 cup ராகி மாவுக்கு 4 cup தண்ணி சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 cup தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக 1 cup தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். அதனால் 3 cup தண்ணியில் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 3 tumbler தண்ணி விட்டு பாருங்கள் நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அதே இதில் 1 cup தண்ணியை விட்டுறோம். மொத்தமாக 4 cup வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்த மாவோட பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ராகி மாவு, அதையும் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம இதோட சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை அரைச்செடுத்துக்க போகிறோம். அப்போ தான் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இப்போ சேர்த்து நம்ம ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பேட்சையும் மிக்சியில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதையும் வந்து நம்ம ஒரு தடவை அரைச்செடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் அரைச்சதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சு பாருங்கள் நல்லா அடித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா அடிக்கணும். எல்லாமே நல்லா 2 batches அரைச்சி போட்டிருக்கோம். ரெண்டுமே நல்லா சேர்கிற மாதிரி பாருங்கள் கையை வச்சு மாவை வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நம்ம அடித்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கட்டும். 6 hours அப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து மேலே நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. எல்லாத்தோட சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட தோசை மாவு வந்து இருக்கட்டும். அதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் ஒரு சட்னி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் வந்து 1 spoon எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் அதை வந்து சேர்த்துக்கலாம். இதோட கூடவே 1 துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இஞ்சி துண்டுகளை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் புளி. அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட வேண்டிதான். கொத்தமல்லியும் வந்து நல்லா வதங்கி வரட்டும். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா ரெடியாகட்டும். கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. எல்லாமே நல்லா வெந்துடுது. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா நம்ம அரைக்கலாம். சட்னிக்கு நம்ம வதக்கினது எல்லாமே கூலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா சட்னியை அரைச்செடுத்துக்கலாம். சட்னியை வந்து அரைச்சி நம்ம பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ அதில் கடுகு பெருங்காயத்தை தாளிச்சிருந்தோம். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளோட சட்னியை வந்து ரெடி பண்ணிட்டோம். தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள், தோசை கடாயில் நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்லா கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து
நல்லா ஒரு கரண்டி மாவை நல்லா மெல்லிசாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு தோசை நல்லா வரும். இப்போ இதை சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெடியானதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும். ஒரு சைடு வந்து ரெடியாக எடுத்து நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும். இப்போ இந்த தோசை வந்து ரெடியாகிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. அப்படியே வந்து நம்ம மடித்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியோட ஆல்ரெடி ஒரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்கும் தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதாரணமாக நம்ம ராகி மாவில் தோசை சாப்பிட்ருப்போம், ஆனால் அதில் வந்து எப்போவுமே ஒரு ஹார்டான ஒரு தன்மை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்த்து இப்போ வந்து இந்த தோசையோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு இந்த சட்னியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போவை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.